இனிய தமிழ் உள்ளங்களுக்கு லவ் ஃபார் ஃபுட் சேனலின் அன்பு வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்டிலேயே பரோட்டா, அருமையான பரோட்டா எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 750 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பை மாவு கூட இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ நம்மளுடைய பரோட்டாக்குள்ள மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்குறோம். இது பத்தாதுங்க, இதை இன்னமும் நல்லா இழுத்து 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 பிசையணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சோம்னா தான் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதுக்கு இந்த பாத்திரம் பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் இந்த மேலே உள்ள கல் மேலே எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம். நாம் மாவு போட்டுட்டு இதை நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசையணுங்க. எந்த அளவுக்கு நம்ம இழுத்து இழுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசையணும். பாருங்கள், இப்படி நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்படி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா படணும். படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டேன், நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா இப்படி மாவை நல்லா உருட்டி வச்சிடணுங்க. உருட்டி இப்படி ஒரு நல்ல ஒரு துணி போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 1-2 மணி நேரம் இது நல்லா ஊறணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பு எப்படி இங்கே பாருங்கள், அப்படி சாஃப்டாக எப்படி வந்துருக்கு பாருங்கள். கை வச்சா போதும், சும்மா அப்படி தட்டினாலே போதும், உள்ள பள்ளமாக தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், நல்ல ரவுண்டாக பால் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவெல்லாம் இப்படி பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா புஸ்னு வருதா, இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டு பாலாக எடுத்து செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 750 கிராம் மைதா மாவு எடுத்துருந்தேங்க. அதில் இப்போ எனக்கு வந்து ஒரு 15 பால்ஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பால் பாலாக உருட்டி வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே ஆயிலை கொஞ்சம் இப்படி லைட்டாக அப்படி கோட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா காயாமல் இருக்கணும். அதுக்காக இப்படி நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஆயிலை கோட் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக அப்படி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டோம். கோட் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை திருப்பி நம்ம என்ன பண்ணி வச்சிடணும், மூடி வச்சிடணும். 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம விரித்து விட்டு பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இப்போது உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி கை வச்சே நல்லா விரித்து விட்டுருலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி நம்மளால் எந்த அளவுக்கு மெலீஸாக நம்மளால் ஒரு இப்படி நல்லா விரித்து விட முடியுதோ அந்தளவுக்கு நல்லா மெலீஸாக விரித்து விட்டுக்கணும். இல்லை எனக்கு கையில் செய்ய கஷ்டமாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் சப்பாத்திக்கு நம்ம அந்த கட்டை வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த கட்டை வச்சு கூட நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்படி லேசாக கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை விழுந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி விழுந்துச்சுன்னா நல்லா தான் வரும். இன்னும் கொஞ்சம் விரித்து விட்டுட்டோம். இதில் நைஃப் வச்சுங்க இப்படி நீட்டமாக சும்மா கோடு கூட. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்போ தான் நல்ல லேயர் நல்லா வரும். கடையில் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா நிறைய இருக்கும், மாவு நிறைய இருக்கிறதுனால நல்லா இப்படி தூக்கி தூக்கி போட்டு நல்லா நீட்டமாக பண்ணி பண்ணுவாங்கங்க. இங்கே நம்ம வீட்டில் அந்தளவுக்கு பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இப்படி லேயர் லேயராக வர்றதுக்காக இப்படி கத்தியால் கீறிக்கிறோம். இதை நம்ம கீறாமலும் செய்யணும்னா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீறணும்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல லேயர் லேயராக வரும். நல்லா கீறிட்டு இப்படி நல்லா இப்படி சுருட்டி எடுத்துக்கணும். இப்படி சுருட்டும் போதே இப்படி கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டமாக வருங்க. இப்படி நல்லா ஃபுல்லாக சுருட்டி எடுத்தாச்சு இல்லைங்களா. இந்த இடத்துல எந்த இடத்துல திக்காக இருக்கோ அதை கொஞ்சம் மெலிசாக்கிக்கோங்க. நல்லா நீட்டமாக நல்லா லென்த்தியாக வச்சுக்கணும். இப்போது இதை அப்படியே எடுத்து இப்படி நல்லா அழகாக சுற்றி லாஸ்டில் இந்த எண்டை பின்னாடி பக்கம் அப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி தட்டி எடுத்து வச்சிடணும்.
இங்கே பாருங்கள், இப்படி எல்லா பால்ஸையும் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப பெருசாக தேய்க்க தேவையில்லைங்க. இது ஒன்றை மட்டும் வச்சு இதை இப்போ நம்ம சும்மா லைட்டாக ஒரு தேய், ரொம்ப தேய்க்க வேணாம், சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நல்லா தோசைக்கல்லில் போட்டு இப்படி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியும் பாருங்கள், நல்ல கடல் பரோட்டா மாதிரி நல்லா அழகாக தொட்டாலே அப்படி ஒரு பிஞ்சு வருது பாருங்கள், அப்படி ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. இது கூட நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்க வெஜ்ஜி சால்னாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.